வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு சொல்வனத்தில் ரத்னான்னு ஒரு கதை விக்னேஷ்குமார் எழுதியிருக்காரு அந்த கதையை பற்றி பேச போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கதையை பற்றி ஒரு சின்ன சுருக்கம் சொல்லிடுறேன் இந்த கதை வந்துட்டு ஒரு கோயம்புத்தூர் சைடில் நடக்குது ஸோ அந்த கோயம்புத்தூர் சைடுன்றது வந்துட்டு அவங்க வந்துட்டு சீரன் போக்குவரத்து கழகம் அந்த மாதிரி ஒரு சின்ன டீட்டெயிலிங்கை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கதை ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய டீட்டெயிலிங் வச்சு தான் வந்துட்டு இந்த கதை மூவ் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது சரஸ்வதி செந்தில் அப்படின்ற ஒரு ரெண்டு கேரக்டர் வச்சு ஸோ அந்த ரெண்டு கேரக்டர் ஏன்னா ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்த அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வழியில் வந்துட்டு இருந்து இறங்கி வராங்க இறங்கி வரும்போது ரத்னான்ற ஒரு அவங்க தான் வந்துட்டு இந்த கதை நாயகி ஸோ அவங்கள வந்துட்டு பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு சத்திரம் லைக் ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கே ஒரு சப்போர்டுக்கு வெயிட் பண்ணி இருக்காங்க அந்த இடத்துல அந்த செந்திலுன்ற வந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே நான் அங்கே மாட்டான் அவங்க என் கண்ணத்தை பிடிச்சி கில்லுவாங்க என்ன மிரட்டுவாங்க ஸோ போகமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி வரான் அவங்க அம்மா இல்லை இல்லைன்னா அவங்ககிட்ட பேசிட்டா அவங்க அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த பையனோட மே பையனை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அவங்க மாறாப்பை தூக்கி அவன் மேலே நான் அவனை மறைச்சிட்டேன் உன்னை வந்துட்டு அவங்களுக்கு அடையாளம் தெரியாது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அங்கே போனோடனே அங்கே போகும்போது அந்த ரத்னா வந்துட்டு அந்த ஸ்கூலோட வாசலில் ஒரு கிட்ட நின்று ஒரு மனுஷங்க ஒரு ஒரு மனிதரோடு பேசிகிட்டு இருக்காங்க அந்த மனிதர் யாருன்றது அங்கே குறிப்பிடல அவங்க வந்துட்டு கரெக்டாக அந்த சரஸ்வதி கிட்ட வரும்போது சரஸ்வதி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசும்போது என்ன செந்தில் ஆளையே காணும் அப்படின்ற மாதிரி அவன் தெரியாத மாதிரியே இவங்களும் வந்துட்டு பேசுகிறாங்க பேசிவிட்டு அவனுக்கு நான் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எதுவும் அவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் முடியுது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க போகிறாங்க ஸோ இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா இவங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்காங்க அந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு ஒரு இரநூத்தி நாற்பது வீடு இருக்குது ஸோ ஏ டு டி பிளாக் வரைக்கும் ஒரு நிறைய பிளாக்ஸ் இருக்குது அது எப்படின்னா ஹவுசிங் போர்ட் மாதிரியான ஒரு பிளாக் ஒரு ஏரியா அங்கே வந்துட்டு குழுக்கள் முறையில் வந்துட்டு வீடு தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க தான் அங்கே அங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இதில் வந்துட்டு இந்த கதையின் நாயகி வந்துட்டு ரத்னான்ற ஒரு பொண்ணு இவங்க வந்துட்டு ஆறாவது படிக்கும் போதே வந்துட்டு இவங்க அப்பா வந்துட்டு இறந்துடுறாங்க அவங்க அப்பா ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்துட்ருக்காரு அங்கே அவங்க அவங்க அப்பா இறங்குகிற டைமில் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வேணும் அப்படின்றதுனால அந்த ஜவுளி கடை ஓனர் வந்துட்டு ஒருத்தர் இருக்கார் தன்ராஜன்னு அவங்க வீட்டுக்கே வீட்டு வேலைக்கு வந்துட்டு ரத்னாவோட அம்மா கௌசிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கே வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க அந்த தன்ராஜன்றவர் வந்துட்டு அவங்க குடும்ப செலவையும் நான் பார்த்துக்கிறேன் குழந்தையோட படிப்பு செலவையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கே வேலைக்கு போகிறதில்ல இவங்க இவர் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பண்ணோன்னே இவர் டெய்லி சாயந்தரம் வந்துட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது அது கொஞ்ச நாள் அப்புறம் அவங்க ஆறாவது படிச்சுட்டு இருந்தவங்க ரத்னா வந்துட்டு ஏழாவது படிக்க போகிறாங்க ஏழாவது படிக்கிறாங்க அந்த டைமில் வந்துட்டு அவங்க வா அந்த தன்ராஜன்றவர் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு அவங்க வீட்டில் தங்கிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இது வந்துட்டு அந்த அக்கம் பக்கத்தில் ஒரே பேச்சு பொருளாகுது அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் போக போக வந்துட்டு அது எல்லாேருக்கும் சகஜமாகவே போயிடுது அந்த ஒரு பேச்சு பொருள்ன்றதே அதை அப்படியே இது ஆகி அது ஒரு காமனான விஷயமாக ஆகிடுது அதுக்கு அடுத்து அவங்க எட்டாவது ரத்னா எட்டாவது போகிறாங்க ஸோ ரத்னா எட்டாவது போனதுக்கப்புறம் அவங்க பெரிய ஆகிடுறாங்க அந்தக்கப்புறம் அப்போ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறப்போ இவங்க இங்கே வந்துட்டு அந்த கௌசிகான்றவங்க வந்துட்டு அவங்க அப்பா வீட்டு சுதந்தியும் ரத்னோட அப்பா வீட்டு சுதந்தியும் அம்மா வீட்டை சுதந்தோ எல்லாரையும் போய் கூப்பிட்டு கூப்பிட்டுறாங்க அப்படி கூப்பிட போகிறதுக்கு வந்துட்டு யார் கூட கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த செந்தில் சரஸ்வதியோட சரஸ்வதியோட மாமியார்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இது வந்துட்டு முன்னாடி நடக்கிற கதை நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும் ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பெரிய மணிஷ் ஆகிட்டாங்க அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு வந்துட்டு போயிட்டு கூப்பிடுறதுக்கு வந்துட்டு செந்திலோட பாட்டி பரிமளத்த மால்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க அவங்கள கூப்பிட்டு போய் எல்லாரையும் கூப்பி இன்வைட் பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அன்றைக்கி யாருமே வரல அப்போ ஃபங்க்ஷன் நடக்கிற அன்றைக்கி யாரும் வரலேன்ட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பரிமளத்த மால் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அந்த கம் ஹவுசிங் போர்டில் இருக்க ஒரு மூணு பிளாக்கில் இருக்கவங்க எல்லாரையும் எல்லா லேடிஸும் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த சபையை வந்துட்டு அந்த சமுதாய கூடத்தில் நடக்குது அங்கே இருக்க சமுதாயக்கூடத்தில் அங்கே வந்துட்டு அவங்க இது பண் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அவங்க முன்னிருந்து எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறாங்க எடுத்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ச அந்த தாய்மாமன் சீர் பண்ணுறதுக்கு அவங்க பையன் ஆறுமுகம்னு ஒரு ஆறுமுகத்தையே வந்துட்டு பண்ண சொல்கிறாங்க அது அப்படியே மூவ் ஆகுது அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த கதை போகும்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு இவங்க வந்துட்டு டென்த் வந்துட்டு ஃபெயில் ஆகிடுறாங்க லைக் டென்த்தில் வந்துட்டு தமிழை தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்லேயும் தான் ஃபெயில் ஆகிடறாங்க அது ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் படிப்பு கண்டினியூ பண்ணல அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த ஏரியா அந்த குழந்த செந்தில் வச்சு வந்துட்டு அவங்களோட காலத்தை வந்துட்டு அங்கே செந்திலோடைய தான் மொத்தமாக வந்துட்டு இது பண்ணுற மாதிரி க காலம் கழிக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு அங்கே பொழுது போல் அவங்க அம்மா வந்துட்டு தன்ராஜ் மாமா அப்படின்ட்டு அந்த ஜவுளி கடை ஓனரோடு வந்துட்டு தொடர்பில் இருக்காங்கன்றதை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது பெரிய இப்போ நாகாக அது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சீன்ஸில் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு அது அது தெரியும் அவங்க அவங்ககிட்ட இருந்து விலகிடுறாங்க அந்த தன்ராஜன் இருந்து ஸோ அடுத்த ஸ்டெப்பு போகும்போது இவங்க வந்துட்டு அங்கேயே வந்துட்டு வேலை செய்கிற சந்திரன்ற அங்கே அந்த ஏரியாவில் இருக்க சந்திரன்ற ஒருத்தரை வந்துட்டு காதலிக்கிறாங்க ஸோ அந்த காதல் வந்துட்டு ஓகே ஓகே ஆ ஓகே சரி 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 ஆ ஸோ இது இந்த இது ஸ்டோரி போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் கதை காதல் உருவாகுது ஸோ அந்த காதல் கதையோட முடிவில் வந்துட்டு அந்த தன்ராஜன்றவர்கிட்ட போயிட்டு இவர் வந்துட்டு நான் இந்த மாதிரி ரத்னாவை லவ் பண்ணுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்றப்போ அவர் வந்துட்டு கண்டவனுக்கு கொடுக்கறதுக்காக அந்த உடம்பை நான் வள சோறு போட்டு வளர்க்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு இது ரத்னாவுக்கு தெரிய வரப்போ ரத்னா வந்துட்டு அவங்க வீட்டில் போகிறாங்க அப்போ தன்ராஜ் அங்கே இருந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறது வந்துட்டு கௌசிகாக்குமே வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அங்கேருந்து ரத்னா வந்துட்டு நீ எதுவும் கத்தாத கௌசிகா ஆழம்போது நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க ஸோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவங்க வந்துட்டு அவங்க சந்திரனும் ரத்னாவும் மீட் பண்ணுற ஒரு ஏரியா இருக்குது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு தோட்டத்தில் கிணத்துக்கிட்ட மீட் பண்ணுவாங்க அந்த கிணத்துல வந்துட்டு அவங்க விழுந்துடுறாங்க அங்கே கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு ரத்னாவோட அம்மா தான் விழுந்திருக்காங்கன்னு எல்லாம் அங்கே போய்ட்டு இருக்கும்போது உள்ளே கயிறு கட்டி எடுக்கும் போது வெளியெடுக்கும்போது அங்கே ரத்னாவும் அதுக்கு முன்னாடியே விழுந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் இந்த கதையோட இது இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இதை எழுதினவர் வந்துட்டு இந்த வயது அவங்களுக்கு அந்த கால இடைவெளியை வந்துட்டு ரத்னா படிக்கிற வரைக்கும் வந்துட்டு அவங்க ஆறாவது படிக்கிறது ஏழாவது படிக்கிறது எட்டாவது படிக்கிறது பத்தாவது வரைக்கும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த கால இடைவெளியை வந்துட்டு அவர் வந்துட்டு அவங்க உடுத்துற துணி மூலயமா சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பாவட சட்டையில் இருந்த ரத்னா வந்துட்டு அதுக்கப்புறம் பாவட தாவணி போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பாவட தாவணிக்கு அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு அவங்க அந்த ஒரு ஒரு துணியோட டீட்டெயில் கூட அவர் ரொம்ப பர்ட்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாரு இந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுற டைமில் வந்துட்டு ஒரு காதலர் நடக்கிற பேச்சுவார்த்தை வந்துட்டு அப்போ கூட செந்தில் இருக்கான் இவங்க ரெண்டு பேர் எப்போயுமே சேர்ந்து இருக்கும்போது கூட செந்தில் இருக்கான் அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தை அப்போது ரத்னா வந்துட்டு ஏதாவது பேச முடியாத சுச்சுவேஷனில் வந்துட்டு செந்திலை கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறான் ஸோ இந்த கதையில் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு அந்த ரத்னாவோட சடலத்தை எடுத்து மேலே வச்சுருக்கும்போது கடைசியாக வந்துட்டு அழறான் ச சந்திரன் அழறான் அப்போ செந்தியில் ஒரு ஓரமாக நின்று இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு மூணு இடத்துல வந்துட்டு சந்திரன் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பண்ணுற மாதிரி ரத்னா கிட்டே பேசுகிறப்போ அவங்க வந்துட்டு செந்தியில் இறுக்கி கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டு ஏஞ்சி போயிடுறாங்க நகர்ந்து போயிடுறாங்க அந்த கடைசியாக இவர் வந்துட்டு புலம்பும் போது ரத்னா வந்தால் ரத்னாவால் எதுவும் பேச முடியல அது அதே சுச்சுவேஷன் ரிலேட் ஆகுது அப்போது செந்தில் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு அவன் கண்ணத்தை தொட்டு பார்க்க நமக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு இப்போது ரத்னாக்கா இங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் அந்த கதையை முடிச்சிருக்காரு இதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நடுவில் அந்த கம்யூனிட்டியில் இருக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள் எல்லாருமே வந்துட்டு இதில் எதுவுமே வந்துட்டு அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் எங்கேயுமே அவர் யூஸ் பண்ணலை கோயம்புத்தூர் ஸ்லாங் யூஸ் பண்ணாமல் நானும் யோசிச்சேன் கோயம்புத்தூர் ஏரியா சொல்லியிருக்காங்க ஆனால் கோயம்புத்தூர் ஸ்லாங் எதுவுமே இல்லைன்ட்டு பார்த்தா அந்த ஒரு ஒரு கேரக்டருமே வந்துட்டு பாய்மான்னு ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க வந்துட்டு மாமின்னு கூப்பிடுறாங்க ஒரு ஒரு கேரக்டரை ஒரு கேரக்டரை வந்துட்டு சேச்சி கூப்பிடுறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சமுதாயத்துலேருந்து வந்த மாதிரி இருக்குது அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு காமன் லாங்குவேஜ் தமிழ் வந்துட்டு நார்மல் தமிழாக தான் இருக்குது அது எந்த ஒரு வட்டார வழக்கு மாதிரி எங்கேயுமே இல்லாததை அவர் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்துட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து நார்மலாக இருக்காமல் அந்த ஒரு சமுதாயத்தில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நடுவில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் வந்துட்டு அங்கே புரளி பேசுகிற அந்த கம்யூனிட்டியில் லேடிஸ் நார்மலாக என்ன பண்ணுவாங்களோ அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமாக நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கிற மாதிரியே இருந்தது சாயந்தரம் ஆனால் வந்துட்டு தாயக்கட்டை உருட்டக்கூடாது ஆனால் வந்துட்டு தாயக்கட்டை உருட்டி விளாடுறாங்க அந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டில் பத்து மணி வரைக்கும் நேற்று லைட் தெரிஞ்சது பார்த்தியான்ட்டு ஒருத்தவங்க மேல் தட்டில் உட்காந்து ஒருத்தவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அந்த விஷயத்தை அந்த யாரை பற்றி பேசுகிறவங்களும் அவங்க தெரிஞ்சுட்டு திரும்பி கீழ்த்துல வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அது அதுக்கான வழி எப்படி அப்படின்றது வந்து எல்லாேருக்கும் சொல்லித்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக அந்த கம்யூனிட்டியில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்துட்டு அவர் ரொம்ப பர்டிகுலராக சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவ்வளோ தான் எனக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது நன்றி